ونصلي على رسوله الكريم أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، لكل جعلنا منكم شرعة ومنهاجا، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به، صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த முப்பெரும் விழாவிலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக, ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்கள், விழாவினுடைய தலைவர், விழாவில் பங்கேற்று உரையாற்றியவர்கள், முன்னிலை வகிப்பவர்கள், இந்த ஊருடைய மார்க்க ஸ்தாபனங்களினுடைய பிரதிநிதிகள் மற்றும் நிர்வாகிகள், இங்க மஸ்ஜித் அபூபக்கர் சித்திக் பள்ளிவாசல் மற்றும் மதரசாவினுடைய நிர்வாக அங்கத்தினர்கள், இந்த ஊரினுடைய பள்ளிவாசல்களிலும் மதரசாக்களிலும் பணியாற்றுகிற சங்கைக்குரிய இமாம்கள் மற்றும் உஸ்தாதுகள், இந்த நிறைவு நிகழ்ச்சியில் இருக்க முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய சொல்லின் செல்வர் ஏகே ஹஜரத் கபிலா அவர்கள், இதற்கு முன்னாலே உரையாற்றிய அன்பு சகோதரர் இஸ்மாயில் ஹசனி ஹசரத் அவர்கள், இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இதனுடைய அனைத்து நிர்வாக அங்கத்தினர்கள், இரண்டு நாட்களிலும் விழாவிலே பங்கெடுத்தவர்கள், இப்போது வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், அமைதியாய் செவிமடுக்கிற தாய்மார்கள், அன்பிற்குரிய சிறார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹுவின் பேரருளால் அழிவு தரும் அந்நிய கலாச்சாரம் என்றொரு கருப்பொருள் தந்து இதில் உரையாற்ற வேண்டும் என்று நான் அமர வைக்கப்பட்டிருக்கிறேன். துவா செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும், தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும், வரும் நாட்களிலே செயலாற்றவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. அழிவு தரும் அந்நிய கலாச்சாரம் என்று சிந்திக்கிற போது, ஆண்களோடு நான் பேசுவதை உரையாடுவதை விட பெண்களுக்கு அதிகமாய் சொல்ல வேண்டும், அந்த அடிப்படையில் ஆண்களை விடவும் இங்கே பெண்கள் அதிகமாய் வந்திருக்கிறார்கள் என்பதை விட அவர்கள் அமைதியாய் செவிமடுக்கிறார்கள் என்பது இங்கே மகிழ்வான செய்தி. இந்த தலைப்பு குறித்து சில முக்கியமான செய்திகளை நான் முதலில் ஒரு முன்னுரையாக சொல்லிவிடுகிறேன். அன்பிற்குரியவர்களே,
இந்த உலகத்தில் எவ்வளவு கோடி கொட்டி கொடுத்தாலும் கைமாறு முடியாத ஒரு மாபெரும் பாக்கியம் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். நாம் எல்லாம் தீனுல் இஸ்லாமின் அங்கத்தினர்கள். தீனுல் இஸ்லாம் மனிதர்கள் உருவாக்கிய மார்க்கம் அல்ல. தீனுல் இஸ்லாமை உருவாக்கியவன் ரப்புல் ஆலமீன். இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை வகுத்தளித்தவன் ரப்புல் ஆலமீன். மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. மனிதர்கள் உருவாக்கிய எதுவாக இருந்தாலும் அது காலப்போக்கில் காலாவதியாக இருக்கும், மாற்றப்பட்டிருக்கும், மறுபரிசீலனையாவது நடக்கும். இந்த மார்க்கம் மனிதன் உருவாக்கியதல்ல. இந்த மார்க்கத்தின் சட்டங்களும் மனிதர்கள் சொன்னது அல்ல. முழுக்க முழுக்க அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்டு, அல்லாஹுவால் இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்டு, அவனால் சில தீர்க்க தரிசிகள் அனுப்பப்பட்டு, அவன் சொன்னதை அந்த தீர்க்க தரிசிகள் வாழ்ந்து காட்டி வழிகாட்டினார்கள். குர்ஆனில் அல்லாஹு சொல்லுகிறான், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதையை, ஒரு ஷரியத்தை நான் ஆக்கியிருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதை, ஒரு ஷரியத், ஒரு பாட்டை பயணிக்க வேண்டிய பாதை, இவைகளையெல்லாம் நான் தந்திருக்கிறேன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு குர்ஆனிலே சொல்லி தருகிறார். அந்த அடிப்படையில் உலகத்தில் ஆக உயர்வானது இஸ்லாம். யாரையும் அண்ணாந்து பார்த்து ஆகா அது பரவாயில்லை என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இஸ்லாத்திலே இருக்கிற கொள்கை பார்த்து, கோட்பாடு பார்த்து, செயல்பாடு பார்த்து, பழக்கம் பார்த்து, இங்குள்ள சுன்னத்துகளை பார்த்து அவனவன் அண்ணாந்து பார்க்க வேண்டுமே தவிர வேறு யாரையும் நாம் அண்ணாந்து பார்க்க கூடாது. ஆகா அமெரிக்காவிலே இப்படி, ஆகா ஆஸ்திரேலியாவிலே அப்படி, ஆகா அந்த மதத்திலே இப்படி, இந்த மதத்திலே, யாரையும் பார்க்க வேண்டியதில்லை என்பதல்ல, பார்க்க கூடாது. உலகத்தின் ஆக உயர்ந்த கொள்கை கோட்பாட்டிற்கு நாம் சொந்தக்காரர்கள். அறிவு ரீதியாக, ஆன்மீக ரீதியாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கத்திற்கு நாம் எல்லாம் வழித்தோன்றல்கள். இஸ்லாத்தினுடைய பாடம் என்ன தெரியுமா? இஸ்லாத்தினுடைய முதல் பாடம் ஹைருல் கலாமி கிதாபுல்லாஹ். உலகத்தில் நாங்கள் பெற்றிருக்கிற குர்ஆனை விட சிறந்த பேச்சும் எழுத்தும் உலகத்திலேயே கிடையாது. உலகத்திலேயே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்வியல் வழிமுறைகளை போல் உலகத்தில் எதுவும் சிறந்ததில்லை. இந்த ரெண்டு கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. எங்கள் குர்ஆனை மிஞ்சி உலகத்தில் மனித குலத்திற்கு வழிகாட்டுகிற எதுவும் கிடையாது. எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட வாழ்ந்து வழிகாட்டிய அற்புதமான தலைவர் இந்த உலகத்திலே இல்லவே இல்லை. இந்த ரெண்டும் இன்றைக்கு வளருகிற தலைமுறையிட்ட பதிஞ்சிருக்கணும். வளரும் தலைமுறை என்ன செய்து தெரியுமா? எவனோ ஒரு நடிகனை பார்த்து அது போல மாறுது, யாரோ ஒரு நடிகையை பார்த்து மாறுது, இந்த குழந்தை பேசுன மாதிரி சீரியலை பார்த்து மாறுது, பிக் பாஸ் பார்த்து மாறுது. ரோட்ல போற வர்றவன் எல்லாம் நமக்கு வழிகாட்டுறான்னா நாம கேவலமானவங்கன்னு அர்த்தம். ஆனால் இஸ்லாமிய வாலிபர்கள்ட்ட, வாலிப பெண்கள்ட்ட உரத்து சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? நீ எந்த நடிகர் நடிகை எல்லாம் பார்க்கறையோ அவன் உன்னை விட கேடுகட்டவன். உண்மை அதுதான். நீங்கள் உயர்ந்தவர்கள், உங்களின் பாதை உயர்ந்தது, உங்கள் பாரம்பரியம் உயர்ந்தது, உங்கள் மரபு உயர்ந்தது. நீங்கள் இந்த ஊரில் இருக்கலாம், அல்லது இந்த ஊரில் இருந்து தொழிலாக போய் எந்த ஊரிலும் இருக்கலாம். உலகத்தில் எங்கு வாழ்ந்தாலும் நமது பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய மரபு போற்றப்பட வேண்டும். இந்த ஊர் எப்படி இருந்தது, ஊரினுடைய பாரம்பரியம் என்ன, பழக்க வழக்கம் என்ன, கொஞ்சம் அந்த பக்கம் நகர்ந்த உடனே எல்லா ஷரியத்தினுடைய அமல்களையும் தூக்கி போடுவதல்ல. வளரும் தலைமுறையிடத்திலே சொல்ல வேண்டும், உலகத்தின் ஆக உயர்ந்த பண்பாடு, உயர்ந்த நாகரிகம், உயர்ந்த கலாச்சாரம், உயர்ந்த பழக்க வழக்கம் இஸ்லாத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. மஹாசினுல் இஸ்லாம் இன்னைக்கு ரொம்ப மாறி போறாங்களே, எல்லா ஊர்லயும் கவலை போகலாம். பெரும்பாலான ஊர்களில் பேசுறதுக்கு போயிட்டு அங்குள்ள ஆளுங்கள்கிட்டயோ
நிர்வாகிகள்கிட்ட நான் என்ன பேசணும் இங்க அப்படின்னு கேட்டா ஊரு ரொம்ப மாறி போச்சு அஜத்து, துவா செய்யுங்க அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சாதாரணமா. என்ன மாறிடுச்சு? எல்லாம் மாறிடுச்சு. பேச்சு மாறிடுச்சு, ட்ரெஸ் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. அவங்களுடைய ட்ரெஸ் கோடு, அவர்களுடைய வெட்கம் இல்லாத தன்மை, குடும்பத்துக்கும் ஊருக்கும் சம்பந்தம் இல்லாத அவர்களினுடைய நடைமுறை, அவர்களை சொல்லியும் தப்பாக தெரியவில்லை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இழுக்கிறது, சூழ்நிலை இழுக்கிறது. அவன் கெட்டு போக கூடாதுன்னு நினைச்சாலும் முடியாது போல தெரியும். இந்த காலத்திலயும் ஒருத்தர் கெட்டு போகாம இருந்தான்னா சொல்லிடலாம், நீ அவளியாவா இருந்தாலும் இருப்படாப்பா, அல்லாஹ் கூப்பிட்டு சொர்க்கத்துக்கே அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருவான் இந்த காலத்தில். ஏனென்றால் கெட்டு போவதற்குள்ள முகாந்திரங்கள் அனைத்தும் எல்லா தரப்பிலையும் இருக்கிறது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி ஒரு ஹதீஸ் ஒண்ணு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு காலம் வரும் மார்க்க சட்டங்களின் பிரகாரம் ஒரு மனிதன் வாழுவது கையில நெருப்பு கங்கை வைத்திருப்பதற்கு சமம். அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனிஹி கல்காபிதி அலல் ஜம்ரி பில் யத். கையில நெருப்பு கங்கை வைத்திருப்பவன் எப்படி வச்சிருப்பான்? ஸ்டேபிளா வச்சிருப்பான், அசையாம முடியாது. துள்ளுவான், துடிப்பான், அங்கே இங்கே உருட்டுவான், கீழே போட பாப்பான், கைகள் தடுமாறும் அல்லவா. நெருப்பு கங்கை கையிலே வைத்திருப்பதை போல இருக்கும் ஒருவனுடைய நிலைமை. யாரு ஷரிய சட்டப்படி வாழ வேண்டும் நினைச்சா அவனால வாழ முடியாது, அவனால வாழ முடியாது. ஒரு 20 வயசு பையன் 5 நேரம் தொழுக போனான்னா வீட்டுல உள்ளவனே கூப்பிட்டு சொல்றான், என்ன சும்மா பள்ளியாச்சலுக்கு போற, இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு யாரு பொண்ணு தருவா? பள்ளிவாசலுக்கு போனா பொண்ணு தர மாட்டானுங்களா? எதுக்கு இத்தா பெரிய தாடி வச்சிருக்க? யா எங்க போய் பொண்ணு பாக்குறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற? தாடியெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல போய் ட்ரிம் பண்ணிட்டு வா. அதாவது மார்க்க நியதி பிரகாரம் ஒரு வாலிபன் தனது வாழ்க்கையை அமைக்க முடியல, நெருப்பு கங்கில வைத்திருப்பதற்கு சமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு பொல்லாத காலத்திலும் ஒருவன் சரியாக வாழ்ந்தால் 50 சஹாபிகளுடைய கூலி. இந்த காலத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்த 50 பேருடைய தவாபு கிடைக்கும்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்ல வருவது கால சூழ்நிலைகளில் காட்சிகளும் இன்றைக்கு வளர்த்திருக்கிற தொழில்நுட்பங்களும் திரும்பிய பக்கமெல்லாம் நம்மை இழுத்து விடுகின்ற காணொளிகள் காட்சிகள் இது எல்லாமே அவனை தொடர்ந்து கெடுக்கிறது, எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கு. அதுவும் இந்த நல்லா வந்துச்சு மொபைல் போனும் உள்ள யூடியூபு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு, நிலைமை என்ன தெரியுமா, குழந்தையிலிருந்து கிளவி வரையும் கெட்டு போச்சு. நான் சிரிக்கிறதுக்கு சொல்லல, கிளவி கிளவி ரேஞ்சுக்கு கெட்டிருக்குது, குழந்தை குழந்தை ரேஞ்சு கெட்டிருக்கு, வயசு பொண்ணு அதோட ரேஞ்சு கெட்டிருக்குது, குடும்ப பொம்பளை அதோட ரேஞ்சு கெட்டிருக்கு. ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருது, இதற்கு அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சமிஅது மின் நபியிக்கும் அஸ்-ஸாதிக் வல் மஸ்தூக், உண்மை பேசும் உண்மைப்படுத்தப்படும் ரசூலுல்லாவிடம் நான் கேட்டேன், நாயகம் சொல்ல நான் கேட்டேன். என்ன கேட்டேன்? என்ன சொல்றாங்க ரசூலுல்லா, லா யாதி அலைக்கும் ஜமானும் இல்லல்லதி பஅதஹு அஷர்ரு மின்ஹு, இனிமேல் உங்களுக்கு வரும் எந்த காலமும் முந்தைய காலத்தை விட கெட்ட காலமாகவே இருக்கும். இல்லல்லதி பஅதஹு அஷர்ரு மின்ஹு, முந்தைய காலத்தை விட இந்த காலம் கெட்டு போனது. அநேகமா நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தை, கொஞ்சம் யோசிச்சாவே போதும். போன காலத்தை விட நீங்க உடனே யோசிக்க கூடாது, போன காலத்தை விட நம்ம நல்லா இருக்கோம், இப்போ எல்லாம் வந்து போன் இருக்குது, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, அப்படி இப்படி கையில சுவிட்சை தட்டுறோம், அதை பண்றோம், இதை பண்றோம், இப்படி அனுப்பணும்னு அமெரிக்காவுக்கு பேசுறோம், முதல்ல எல்லாம் அப்படி இருந்துச்சா, ஒரு ட்ரங்கால் போட்டு காத்து கிடந்து ஒரு ஒரு லேண்ட்லைன்ல அதுல இதுல போனே பேச முடியாத காலம், இப்போ எல்லாம் எவ்வளவு முன்னேறி இருக்கோம் அந்த காலத்துல. அதாவது இன்னைக்கு வரைக்கும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவன் போற விவரம் இல்லாதவன்,
நாம மட்டுமே நல்ல விவரமா பயங்கரமா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. ரசூலுல்லா சொல்ல வர்றது என்ன தெரியுமா, உங்களிடம் வரக்கூடிய காலம் எல்லாம் முந்தைய காலத்தை விட அடுத்த காலம் என்பது மோசம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதற்கு பிறகு அடுத்த நூற்றாண்டிலேயே கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் ரொம்ப தெரிஞ்சது. தேஞ்சு 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 என்னமோ தேஞ்சு கட்டெரும்பான மாதிரிம்பாங்கல்ல, இன்னைக்கு எல்லாம் கெட்டு போயிருக்கிறது. முந்தைய காலத்தை விட மிகவும் மோசமாக இருக்கிறோம். பெரிய ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லை. இப்ப நான் சொல்ற ஹதீஸுக்கு ரொம்ப பெரிய ஆராய்ச்சி எல்லாம் வேணாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க வேணாம், 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் நல்லவங்க நம்மளை விட அப்படிங்கறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா, அவங்கெல்லாம் மொபைல் இல்லாம வாழ்ந்தாங்க. இந்த ஒண்ணு பத்தாது. ஆனா இன்னைக்கு இந்த மொபைல் வந்ததுக்கு அப்புறம் இங்க படுற பாடும், இங்க நடக்கிற கூத்தும், இங்க கெட்டு போற வாலிபம், இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு சந்தேகம் கூட வருது. அல்லாஹ்வுத்தாலா மொபைல் இல்லாத காலத்துல வாழ்ந்தவங்க கூட பூராமே கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவானா என்னமோ. இல்ல ஆமா கேப்போம், நீ மொபைல் வச்சிருந்தியா, இல்ல நீ போ ஜன்னத்தில் துருதோஷிப்போம். ஏன்னா இது வந்த பிறகு பலா முசீபத்து எவ்வளவு கெடுத்திருக்கு தெரியுமா, எவ்வளவு பேத்து கெடுத்திருக்கு. சொல்றபடி போன காலத்தை விட அடுத்த வரக்கூடிய காலம் மோசம். அந்த அடிப்படையில் இஸ்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு 14 நூற்றாண்டுகளுக்கு பின்னாலே வந்திருக்கிற கடைசி தலைமுறையாக இருக்கிற நாம் தலைமுறை கெட்டு போனதை கண்ணாலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஹதீஸ சொல்றப்ப கூட நம்ம இளவட்டத்திட்ட எல்லாம் கொஞ்சம் பார்த்துதான் இந்த ஹதீஸ சொல்லணும், மெதுவா விளங்குற மாதிரி. ஏன்னா அவன் குறுக்கேத்தமா விளங்கிடுவான், அப்பன்னா நம்மளை விட அடுத்து வர்றவன் தானே மோசம், நம்ம பரவாயில்லையாமா. உண்மை என்னன்னா நாம அவங்கள பார்க்க வேண்டியது இல்லை, அடுத்த காலத்தை நமக்கு முன்னாலே உள்ளவர்களை விட நாம் எவ்வளவு தூரம் மோசமாக இருக்கிறோம் என்பது மட்டும்தான் இங்க கவனிக்க வேண்டியது. நான் சொன்னது போல வயது வித்தியாசம் இல்லாமல், அதுவும் இந்த ஆன்லைன் ஒண்ணு இருக்கு பாருங்க, வெறும் மொபைல் மட்டும் இல்ல, இப்ப வெறும் மொபைல் இருந்துச்சுன்னா அது மௌத்தா போன மொபைல் மாதிரி, அதுக்குள்ள எல்லாம் இருக்கணும், ஆன்லைன் இருக்கணும், வாட்ஸ்அப் இருக்கணும், பேஸ்புக் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆன்லைன் இல்லாம இருந்தாவோ, ஏன் மொபைல் இல்லாம இருந்தாவோ நம்ம பையன் என்னமோ மௌத்தா போற மாதிரி ஃபீல் பண்றான். ரூஹா போகுது, அந்த சார்ஜ்ல அப்படி அந்த பாயிண்ட் இறங்குவோம்ல பல்லு, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். இவனுக்கு அப்பவே ஹார்ட் பீட் எல்லாம் இறங்குது, எங்கேயோ ஏதோ போயிருமோ என்னமோ, சுவிச் ஆஃப் ஆனா ஆயிட்டு போகுது, இந்த மௌத்தாவை போயிடுற. அது என்னமோ அவன் அப்படிதான் பேரே வச்சிருக்கான், அதுக்கு டெத் ஆயிடுச்சு. எது சார்ஜ் ஃபுல்லா போயிடுச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கிறேன் என்னோட டெத்து, அதே மௌத்தா போன மாதிரி ஃபீல் பண்றான். நீங்க ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற வாலிபனுக்கு வாலிப பெண்ணுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மொபைல ஒரு நாள் புடுங்கிட்டு விடுங்க, பெரிய தண்டனை அதுதான். வேற தண்டனை எல்லாம் வேண்டாம், அடிச்சா கூட வலிக்காது, திட்டனா உரைக்காது, மொபைல புடுங்கிட்டு விடுங்க, வருந்தி திருந்துவான். அது இல்லாம அவன மனைவி வேணாம், அத்தா அம்மா வேணாம், நண்பர்கள் வேணாம், சோறு தண்ணி வேணாம், மொபைல மட்டும் முடிகிறாத, அது மட்டும் வேணும், எதுவும் தேவையில்லை அது வேண்டும். இன்றைய இளைய தலைமுறை கிட்டத்தட்ட அடிமைத்தனம்னு சொல்லல, இப்பெல்லாம் சமீபத்தில் இந்த சைக்காலஜிஸ்டுகள் சொல்றாங்க, சமீப காலங்கள்ல இளைஞர்கள்ட்ட பரவிட்டு இருக்கிற பெரிய வியாதி என்னன்னா ஐஏடின்னு சொல்றான், அதாவது இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் அப்படின்ற மாதிரி ஒரு வியாதி. இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, இந்த ஆன்லைன்ல இல்லாம அவன் இருந்தான்னா அவன் மனோநிலை அவனுக்கு பாதிக்கப்படுது. ஆன்லைன் இல்லாமல் இருந்தால் அவனுடைய மனோநிலை பாதிக்கப்படுகிறது, மனச்சிதைவு. இந்த மனச்சிதைவுக்கு எக்கச்சக்கமான பேர் ஆளாகி இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு காலத்தை விட அடுத்த காலம் கெட்டது என்கிறபடி பார்க்கிற போது சின்ன குழந்தையிலிருந்து எல்லாரும் யூடியூபுக்குள்ள எல்லாம், இன்னைக்குள்ள சில வயசானவங்க ஒன்னும் தெரியறது இல்லையோ என்னமோ, சில கிழவிக அதுகளும் யூடியூப் பாக்குறாங்க, அவங்களும் பேரன் போட்டு கொடுத்துறான், ஒரு பயானை போட்டு கொடுறாங்க, அது போட்டு விடுது, அது உட்காந்து அந்த அம்மா கேட்டுக்குது. குடும்ப பெண்கள் அது ஒரு பக்கம், அது ஓடிட்டு இருக்கிறப்பதான் சமையலே நடக்குது.
குழந்தை பிஞ்சு குழந்தைங்க இந்த சோறு விடுறதுக்கு இந்த இடுப்புல தூக்கி உட்கார வச்சு நிலாவை காட்டினது பூச்சாண்டிய காட்டினது அதெல்லாம் போச்சுட்டு வரலாம். திரு 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 திருன்னு தட்டுல போட்டு வந்து மொபைல் ஆன் பண்ணி அந்த அனிமேஷனோ கார்ட்டூனோ என்ன இளவையோ அப்படி முன்னாடி வச்சு அதை தூக்கி உட்கார வச்சு வாயில எடுத்து அப்பனா அது மூணு பிளேட் வேணாலும் சாப்பிடுது. என்னன்னா எதிரில் உள்ள இது அப்படி அது பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த இடிஞ்ச செவத்துக்கு மண் அப்புறதும்பாங்க. அந்த மாதிரி இந்த அம்மா வச்சு இந்த பக்கம் சமயத்துல என்ன தெரியுமா, இதுவும் ஒரு மொபைல பார்த்துக்கிட்டு இது ஊட்டும், அது குழந்தையும் ஒரு மொபைல பார்த்துக்கிட்டு அது சாப்பிடும், என்ன திண்டுச்சுன்னு அதுக்கும் தெரியாது, என்ன ஊட்டுச்சுன்னு இதுக்கும் தெரியாது, கடைசியா பூரா வாயை தொடச்சிட்டு மொபைலை தூக்கிட்டு போயிட வேண்டியது அவ்வளவுதான். இந்த திண்டுதெல்லாம் செரிக்கும்னு நினைக்கிறீங்க? சாப்பிட மறுக்கிற குழந்தையிடம் தொடங்குகிறது ஆன்லைன், சக்கராத்து கிழமை வரைக்கும் அதுலதான் இருக்கிறாங்க. அதுவும் நம்ம பையனா ராத்திரி 1 மணி 2 மணி ஒரு 10-11 மணி ஆனவொன்னு அப்படி தூக்கம் தள்ளுமல்ல, இவன் அப்பதான் ஃப்ரெஷ் ஆகிறான், ஆஹா நமக்கான நேரம் தொடங்கி விட்டது அப்படின்னு ரெடி ஆகிறான். 11 மணிக்கு மேல ஃப்ரெஷ் ஆகிறான். அப்பவும் அவன் ராத்திரி 1 மணிக்கெல்லாம் வந்து மூடி வச்சுட்டு படுக்கிறதெல்லாம் இல்லை, அந்த மொபைலா செத்து போய் என்ன விட்டுடான்னு சொல்லி அதோட சார்ஜும் போய் அதோட அந்த எத்தனையோ ஜிபி எல்லாம் போடுவான்னு சொல்றானுங்கல்ல, அந்த ஜிபி எல்லாம் முடிஞ்சு அது சக்கராத்துக்கு வருது. இல்லைன்னு தூக்கி போட்டு படுத்துவான், மொபைல் மூத்தா போகணும், அப்பதான் இவன் படுப்பான். இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான பேர் உலமாக்கள் எல்லாம் நிறைய சொல்லி கொண்டு வருகிறார்கள், உங்களுக்கு தெரியும், நைட்டு நீண்ட நேரம் விழித்திருக்கிற வீட்டுல பறக்கத்திருக்காது. இது கிதாபுகள்ல வர்ற செய்தி. புகாரி ஷரீஃபினுடைய ஹதீஸ், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஹு நௌம கப்ல அல் இஷா வல் ஹதீத பஅதஹு, இஷாவிற்கு முன்னால் தூங்குவதை நாயகம் வெறுத்தார்கள், இஷாவுக்கு பின்னால் பேசிக் கொண்டிருப்பதை நாயகம் வெறுத்தார்கள். இஷாவுக்கு முன்னாடியே தூங்க வேண்டாம். அந்த காலத்துல ஏன் அப்படி சொல்றாங்க, இஷாவுக்கு முன்னாடி எல்லாம் தூங்குவாங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம். நம்ம வியாபாரம் மும்முரமான நேரமே அதுதானே, அங்கங்க போய் தூங்குறது அப்படின்னு. அந்த காலத்துல வந்து சாப்பாடு மகரி பிறகு, அரபுகள்ட்ட இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த பழக்கம் எல்லாம் இருக்கு, இந்த சாப்பிட்டு முடிச்ச உடனே தள்ளும். ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நல்லா புரியற மாதிரி சொல்லணும்னா சகர் செஞ்சுட்டு ஃபஜ்ர் தொழுகையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம அங்க வீட்லயே அப்படி ஒரு 2 உளுந்து உளுந்துட்டு அப்படியே படுத்துடலான் இருப்போம். சில பேருக்கு சகர் மட்டும்தான் இருக்கு, ஃபஜ்ர் இல்ல. யோசிச்சு பாருங்க, சாப்பிட்ட உடனே அவங்க தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக சொன்ன வார்த்தை இன்னும் எக்ரஹு நௌம கபுல் அல் இஷா, இஷாவிற்கு முன்னால் அவர்கள் தூக்கத்தை வெறுத்தார்கள், ஒல் ஹதீத பஅதஹு, இஷாவுக்கு பின்னால் பேசிக் கொண்டிருப்பதை, பேசுறதுன்னா இது எல்லாம் தான் இந்த உலகம் சார்ந்து இயக்கங்களுக்காக பேசுவது, கண் விழிப்பது, அரட்டை அடிப்பது, சினிமா பாக்குறது, சீரியல் பாக்குறது, வாட்ஸ்அப் பேஸ்புக் பாக்குறது, எதாக இருந்தாலும் அடங்கும், இதையெல்லாம் வெறுத்தார்கள். இஷாவுக்கு பிறகு நீங்க வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னா ராத்திரி 12 மணி 1 மணி என்ன சொல்ல, ஒரு 2 மணிக்கெல்லாம் நம்ம பையன் படுக்கிறானே, அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் தாபியின்களுடைய காலத்தில் அவங்க தகச்சத்துக்கு எந்திரிச்ச நேரம் அது, ஏழை மக்களுக்கு இஷாவை தொழுதுட்டு 8 மணிக்கெல்லாம் படுத்திருப்பாங்க அவங்க. 2 மணிங்கிறது அவர்கள் இரவு தொழுகைக்கு இந்த உம்மத்தினுடைய முதல் தலைமுறை மக்கள் எழுந்த நேரத்தில் தான் இந்த தலைமுறைக்காரன் தூங்க போகிறான். எங்க விளங்கும் இந்த உம்மத்திற்கு அதனுடைய அங்க இடையில ஒரு பயம் நடக்குது, கொஞ்சம் இங்க கவனிங்களமா தயவு செஞ்சு. பூரிக்கால உம்மத்தி பி புகூரிஹா, அதிகாலையில் பரக்கத்து செய்யப்படுகிறது இந்த உம்மத்துக்கு, அதிகாலையில பூரா தூங்குற சமுதாயம் வாங்கல, அந்த பள்ளி பெரிய பள்ளி இந்த பள்ளி எல்லாம் பள்ளிக்கும் வாங்கல பாக்கலாம், எத்தனை இளைஞர்கள் பஜர்ல நிக்கிறான்னு பாருங்களேன், பூரா வெள்ளதாடியா இருக்கும், எத்தனை இளைஞர் பஜர்ல இருக்கிறான், வீட்டுக்கு எப்படி பறக்கத்து வரும், ஊருக்கு எப்படி பறக்கத்து வரும்,
அதிகாலை நேரமெல்லாம் இப்படி போனதற்கு பிறகு அன்பிற்குரியவர்களே, நாடு மாறினாலும் உலகம் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் காலத்தால் அதன் கோலங்கள் மாறினாலும் இஸ்லாம் மாறாது, இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம் மாறாது. நான் தயவு செய்து வாலிபர்களிடம், வளரும் தலைமுறையிடம், அதே போல வளர் பருவ பெண்களிடம் சொல்லுகிறேன், இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு வாடுங்கள். உலகத்தில் எங்கு வாழ்ந்தார் இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட உயர்ந்த கலாச்சாரம் இல்லை. நல்ல மானமுள்ள முஸ்லிம் யாரு தெரியுமா? நம்மளுடைய நம்மளை பார்த்து அடுத்தவன் தன்னோட லைஃப் ஸ்டைல மாத்திக்கிற மாதிரி இவன் நடப்பான், அவன்தான் பியூர் முஸ்லிம். எவனையோ பார்த்து இவன் இவனை மாத்திக்கிறான்னு வைங்களேன், இது கணிசடன்னு அர்த்தம், விளங்காதுன்னு அர்த்தம். திடீர்னு நம்ம ஊர்ல எல்லா பேரும் தாடி வைப்போம், அப்படி ஒரு கோடு. என்னடா அஜெந்தனா சொல்லாத வச்சானோ, திடீர்னு தாடி எல்லாம் வைக்கிறானோன்னு கூப்பிட்டு கேட்டா, தலைவர் அந்த படத்துல வச்சிருக்காரு. அது யாரு தலைவர் தெரியுதா? எவனோ ஒரு ஒரு லூசு பையனா இருப்பான், சாக்கடைத்தனமாக வாடுபவர்கள் இவனுக்கு வழிகாட்டுறாங்க. அவன் அடுத்த படத்துல தாடி எடுத்துருவானா, இவனும் எடுத்துருவான். திடீர்னு ஊரு பூரா மொட்டை அடிச்சு சுத்துறானு நிறைய பேர். என்னடாண்ணா, அங்க ஏதோ ஒரு நடிகர் அவன் மொட்டை அடிச்சிருப்பான், இவன் ஊரு பூரா மொட்டை அடிப்பான். உன்னுடைய ட்ரெஸ்ஸை, உன்னுடைய தலையை, உன்னுடைய ஹேர் ஸ்டைலை, உன்னுடைய ட்ரெஸ் கோடை, உன்னுடைய லைஃப் ஸ்டைலை, உன்னுடைய சிவிலைசேஷனை, நாகரிகத்தை, இதையெல்லாம் தீர்மானிக்கிற இடத்தில் நடிகர் நடிகைகள் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு மோசமானவர்கள். நான் நல்லா சொல்றேன், மிக இல்ல, உன்னை பார்த்து அந்த நடிகன் திருந்தட்டும், அவ்வளவு அயோக்கிய அவனுங்க. நீயே அவங்கள பார்த்து திருந்தணும், நீயே அவங்கள பார்த்து ட்ரெஸ் போடணும். கண்ணியமாவே இப்போ எல்லாம் ட்ரெஸ் போட மாட்டேங்கிறான் எல்லா ஊர்லயும் தான். நான் பெரிய சென்னையில இருக்கிறத மட்டும் சொல்லல, இந்த ஊர்ல இருக்கிறதையும் தான் சொல்லணும். நல்ல சட்டைகளும் போட மாட்டேங்க, ஒரு டிஷர்ட் ஒண்ணு அது வவுத்தோட முடிஞ்சிருது, அதுக்கு கீழே இறங்க மாட்டேன். பேண்டையாவது நல்லா போட்டு தொலைகிறானா, லோ ஹிப்னு ஒரு பேண்ட் போடுறான், அது இடுப்பு எடும்புல நிக்குது அண்ணாவோட அம்மானத்துல. ஆமா, ஜஸ்ட் மிஸ் ஆனாலும் அபாயம் ஆயிரும். அப்படி ஒரு பேண்ட், பௌத்தோட அப்படி ஒரு டிஷர்ட், இந்த லட்சத்துல முன்னாடி பக்கம் வயிறுல கொஞ்சம் தெரியும், பின்னாடி பக்கம் முதுகுல தெரியும், இதோட வந்து இவன் சஜிதா செஞ்சா எல்லா கிரகமும் தெரியும். விரிவா சொல்ல வேண்டியது இல்ல, உங்களுக்கு தெரியும். பின்னாடி நிக்கிறவன் பூரா தொழவ முடியாது. இதுல வேற இவன் பணியில போட்டிருப்பான், ஹியூமன் பீயிங் அப்படின்னு போடுற மனிதாபிமானம். என்னடா ஹியூமன் பீயிங், என்ன சட்டை நீ போடுறது, நீ வச்சிருக்கிறது என்ன முடி? உங்க ஊர்ல எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன், இப்பதான் நிறைய ஊர்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. சில பேர் எல்லாம் அப்படி கத்தி தூக்கி நிறுத்தின மாதிரி முள்ள மன்றி மாதிரி நிக்கிறான், முடி அப்படிதான் முடி வைக்கிறான். அதுக்கு என்னமோ பேர் சொல்றான், அந்த கட்டிங்கு என்ன கட்டிங்மா, ஸ்பைக்கு, அதெல்லாம் கரெக்டா சொல்லுவான். ஆயத்து மிஷான் தான் பிரச்சனை, அது பூரா தூக்கிட்டு நிக்கிது. முதல்ல அதை எப்படித்தான் நிறுத்துறானுங்கன்னு தெரியல, காத்தடிச்சாலும் அசைய மாட்டேதுங்க. வண்டியில போயிட்டே இருக்கிறப்ப கொஞ்ச நேரம் வண்டியை ஓரம் கட்டி நிறுத்தி கரெக்டா நிக்குதான்னு பாத்துக்கிறான், நிக்குதுன்னு ஒண்ணு திரும்ப போறான். என்ன இது ஹேர் ஸ்டைல், இது என்ன? யாராவது ஒருத்த வைக்கிறத பார்த்து நம்ம வச்சிடறதா? இப்பெல்லாம் சில பேர் அடர்ந்த காடு மாதிரி பேன்னு இந்த பக்கம் ஒன்னா சுருள் சுருளா வச்சுட்டு அவனை பார்த்தாவே பேய் மாதிரி இருக்கு, என்னமோ வச்சிருக்கான். யாராவது பார்த்து விட்டு நீ ஏன் அப்படி நடக்க வேண்டும்னு கேக்குற. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக மட்டும் சொல்லி தரல, நோன்பு ஜகாத் ஹஜ் மட்டும் சொல்லி தரல, ஆதாபுகளை சொன்னார்கள், ஒழுக்கங்களை சொன்னார்கள், ஒழுங்குகளை சொன்னார்கள். ஒருத்தர் செக்க செவேன்னு டிரெஸ் செகப்பு கடல்ல டிரெஸ் இதெல்லாம் இல்ல, சும்மா என்னமோ ஒரு பெண்கள் போடுற மாதிரி ஒரு துணி, அது அதை போட்டாரு. தண்ணி வேணாம் பயிருக்கு, சென்னையில எல்லாம் தண்ணி கொண்டு வந்து வச்சா பேச்ச முடிச்சிருங்கன்னு அர்த்தம். இல்ல முதல்ல எல்லாம் சீட்டு கொடுப்பாங்கல்ல, இத்துடன் முடித்து கொள்ளவும் நேரமாகி விட்டதுன்னு கொடுப்பாங்க.
அப்படின்னா இப்ப கொடுக்கறது இல்ல. கண்ணியமா என்ன பண்றாங்க தெரியுமா, நேரா கொண்டு ஒரு பாட்டில வைப்பானோ குடிச்சிருன்னு அர்த்தம். ஆமா, தமிழ்ல தண்ணி காட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தண்ணி பாட்டில் வைக்கிறது இல்ல, தண்ணி காட்டுறதுன்னு அர்த்தம். சிகப்பு கிணத்துல ஒரு சட்டை போட்டு வந்து உட்கார்ந்தாருல நபிசல்லா அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் வேற இந்த மாதிரி நிறங்கள்ல போடாம வேற நிறத்துல இவர் சட்டையை மாத்திக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. பாபு கராஹதி லவுனில் ஹும்ரதி, இப்படி ஒரு பாடம் சரியான ஹதீஸ் நூல்கள் அபுதாவுதுல இப்படி ஒரு பாடம் இருக்கிறது. சிவப்பு நிறத்தை மக்ரூஹ் என்று ஆண்களுக்கு சொன்னதை பற்றிய பாடம் என்ன தெரியுமா, செக்க செவேன்னு அப்படி ஒரு அடையாளத்தோட போட வேணும். அவர் மறுநாள் ஓடி போனவர் மறுநாள் வரும்போது நீட்டா ட்ரெஸ் போட்டு அந்த கலர் எல்லாம் மாத்திட்டு வந்து உட்காந்துட்டாரு. இன்னொருத்தர் பொம்பளையா ஆம்பளையான்னு தெரியாத அளவுக்கு பின்னாடி ஜட தொங்குது முடி, அது பாட்டுல போய் இப்ப நிறைய பேர் அப்படி வச்சுட்டு சுத்துறான் வண்டியில. பின்னாடி பார்த்தா ஜட ஏதோ லேடிஸ் ஓட்டிட்டு போகுதுன்னு பார்த்தா இவன் தான் ஜட விட்டுருக்கான். நரிசல்லா பார்த்துட்டாங்க, நான் சொல்றது எல்லாமே ஹதீஸ்ல சஹியான ஹதீஸ்ல இருக்கு. ரசூலுல்லா சொல்ற பாபு கத்தாயில் ஜும்மா, ஜும்மத்தின்னா இது கொண்ட கொண்ட ஜட. அப்ப ரசூலுல்லா பார்த்துட்டு இவருக்கு என்ன வந்தது, இத வெட்டனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். கொஞ்ச நேரத்திலேயே ஆள் அங்கிருந்து அப்படி எஸ்கேப் ஆகி போய் எல்லாம் சரி பண்ணிட்டு வந்து நீட்டா உட்காந்துட்டாங்க. நிறைய ஹதீஸ்கள் இப்படி ஒரு தலை சீவாம பட்ட மாதிரி இருக்கிறார் தலையெல்லாம். இப்போ எல்லாம் அது ஃபேமஸ் தெரியுமா உங்களுக்கு, ஒரு காலத்துல சீவிட்டு போறதுதானே நாகரிகம், இப்ப சீவாம இருக்கிறது நாகரிகம். வண்டியில போறப்ப சீவன தலைய நிக்க வச்சு களைச்சு விட்டுட்டு போறான் திரும்ப, எங்க நல்லா இருக்கிற தலைய களைச்சு விடுறாங்க சீவாம வந்து உட்கார்றார். நபிசல்லாசும் கேக்குறாங்க, அலா யஜிது அஹதுக்கும் மா யும்ஷிது ஷஅரஹு, உங்கள ஒருவருக்கு தன்னுடைய தலையை வாரி கொள்ளுவதற்கு சீப்பு கிடைக்கலையான்னு கேட்டாங்க. பொதுவா நீ ஏன் இப்படி வர்ற அப்படின்னு கையை காட்டாம, இது ரசூலுல்லாஹ்வுடைய பாணி, உங்களில் ஒருவருக்கு தலைவாரி கொள்ளுவதற்கு சீப்பு கிடைக்கவில்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்பவே அவர் எந்திரிச்சு ஓடிட்டார், போய் கரெக்டா சீவி வந்து உட்காந்துட்டார். நான் ஒரு சிலதெல்லாம் உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வர்றேன். நபிசல்லா அலி செல்லம் எதெல்லாம் பேசியிருக்காங்கன்னு பாருங்க. கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் வர்றாரு, நபிசல்லா அலிசன் கேட்டாங்க, ஏன் காசு இல்லையா இவ்வளவு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, காசெல்லாம் இருக்கு. ரசூலுல்லா திரும்ப கேட்டாங்க, காசு இருக்குன்னு சொன்ன உடனே மினையில் மால், என்ன பணம் வச்சிருக்க, ஏதாவது ஏழைப்பாளையோ என்னவோ கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்காரு, மினையில் மால், என்ன காசு வச்சிருக்க. அவங்க சொன்னாங்க, அவர் சொன்னாரு ஆட்டு மந்த வச்சிருக்காரு, பெரிய பணக்காரர், பெரிய பணக்காரருங்க, கிழிஞ்ச ட்ரெஸ். நபிசல்லா சொன்னாங்க, ஃபல் யூர அஸ்ரு நிஅமத்தில்லாஹி அலைக், அல்லாஹ் கொடுத்த நிஅமத்து ஓ இதுல தெரியணும், மாத்தமா காட்டக்கூடாது. கிழிஞ்ச ட்ரெஸ் ஏழை போடலாம், கிழிஞ்ச ட்ரெஸ் இல்லாதவன் போடலாம். கோடீஸ்வரனும் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு இல்லாதவன் மாதிரி நடிக்கிறது கூடாது. ஃபல் யூர அஸ்ரு நிஅமத்தில்லாஹி அலைக், அல்லாஹ்வின் மீது புரிந்திருக்கிற நிஅமத்து காட்டப்படும். நான் இளைஞர் சமுதாயத்திடம் கேட்கிறேன், இதையெல்லாம் கொஞ்சம் யோசிங்களேன். ரொம்ப டார்க் கலர்ல சட்டை போடுபவர்களை வேண்டாம் என்கிறார்களே, இதுக்கு பேரு என்ன, தலை சீவாம வர்றவங்களை சீவிட்டு வாங்கன்னு சொல்றாங்களே, இதுக்கு பேரு என்ன, கொண்டையும் ஜடையும் போட்டிருக்கிற ஆண்களை கூப்பிட்டு இதை நீங்க வெட்டி சரி பண்ண கூடாதான்னு கேட்ட உன்னை ஜும்மத்தகு அவர் போய் வெட்டிட்டு வந்தாரா இல்லையா, அதுக்கு பேரு என்ன, கிழிஞ்ச ட்ரெஸ் போடாத நல்ல ட்ரெஸ் போடுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், நாயகம் வணக்கங்களை சொல்லி கொடுத்ததை விட ஒழுக்கங்களை தான் சொல்லி கொடுத்தார். ரசூலுல்லா வாழ்க்கை நீங்க வேணும்னா ஒரு ஒரு விவாத அரங்கமே வைக்கலாம், ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். நபிகள் நாயகம் அதிகம் கற்று தந்தது வணக்கமா ஒழுக்கமா, நிச்சயமா ஒழுக்கம் தான். ஆயிரம் ஒழுக்கம் சொல்லி கொடுக்கிற இடத்தில் பத்து வணக்கம் சொல்லி கொடுத்தார்கள், அவ்வளவுதான். வெறும் வணக்கம் போதித்தவர்கள் அல்ல ரசூல், ரசூலுடைய
வருகையினுடைய தனிப்பட்ட அடையாளம் என்ன தெரியுமா? அஹ்லாக் என்கிற நற்குணங்கள். ரசூலுல்லாஹ் சஜிதா செய்யறத மட்டும் சொல்லி தரல. சில பேர் நினைச்சுக்கிறாங்க அப்படி அப்படி மாறி மாறி தக்பீர் கட்டி தொழுதுட்டே இருக்கலாம், வார வார நாலு நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கலாம், பக்கத்து வீட்டுல சண்டை, வீட்டுல புருஷமான சண்டை, வாங்கின கடனை கொடுக்கறது இல்ல, எக்கச்சக்கமான தப்பு தண்டா பார்த்தா தக்பீர் கட்டின மட்டும் அவர் வாட்டில தொழுதுட்டே இருப்பாரு. என்ன அல்லாட்ட மட்டும் நல்ல பிள்ளையா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கம் சொல்லி கொடுத்தார்கள். இன்னைக்கு சொல்றேன்னு வருத்தப்பட வேண்டாம், நல்லா படிச்சிருக்காங்க இன்னைய தலைமுறை. ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய பட்டதாரிகள், நிறைய பட்டதாரிகள் உயர்ந்த கல்வின்னு சொல்லி அசத்து இப்ப பேசினாங்கல்ல, எங்க அசத்து அதாவது எம்ஏ பிஏ எல்லா பட்டம் உண்மைதான், எல்லா பட்டமும் வாங்கியிருக்கீங்க ரைட்டு. கல்வி வருகிற இடத்தில் கூடவே ஒழுக்கம் வந்திருக்கணும், அதுதான் கல்வி, அதுதான் நல்ல கல்வி. இன்னைக்கு என்னன்னா படித்தவன் எல்லாம் பண்பாட்டை கெடுத்து விடுகிறான், ஊரை கெடு. நான் படிக்கிறதையே குறை சொல்றேன், இவங்க எல்லாம் வந்து ரொம்ப அடிப்படைவாதிகள், பழமைவாதிகள், பண்டமெண்டலிஸ்ட்கள், இப்படித்தான் பேசுவாங்க. ஏன்னா இந்த ஊர்ல அப்படி எல்லாம் சொல்றதுக்கு எப்பவுமே ஆள் இருப்பாங்க. நான் அதனால தெளிவா சொல்லிடுறேன், நாங்க பண்டமெண்டலிஸ்ட் எல்லாம் இல்ல, பழமைவாதிகள் இல்ல, எல்லாரும் படிக்கட்டும், உயர்ந்த படிப்பு படிக்கட்டும். படிப்பு எவ்வளவு தூரம் உங்களுக்கு வருகிறதோ அவ்வளவு தூரம் ஒழுக்கமும் வர வேண்டும். ஒழுக்கம் இல்லாம என்ன கல்வி பெரிய? எப்புள்ள பிஎஸ்சி படிச்சிருக்கு, ஆமா ரைட்டு, ஒரு புர்காவும் பருக்காவும் இல்லாம ஊர்ல சுத்துது, அப்புறம் என்ன பிஎஸ்சி? துவரங்கிருச்சியில் இருக்கிற தனம் முக்காடு பக்கத்துல புத்தகத்தை போன காணாம போயிருது, அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி மணப்பாறைக்கு போயிட்டு அங்கிருந்து காணாம போயிருது, இங்க வேற புர்கா அங்க வேற புர்கா, இங்க இருக்கிற தலை மூடு முகமெல்லாம் வேற அங்க வேற, இது என்ன அடிப்படை? அதாவது கல்வி வேண்டும் கூடவே ஒழுக்கம் வேண்டும். நான் சும்மா எல்லாத்துக்கும் புரியறதுக்காக உதாரணமா சொல்றேன், நல்லா படிச்சாலு வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு, மோட்டார் சைக்கிளோ ஸ்கூட்டரோ அப்படி போறாருன்னு வைங்களேன், ஒரு சின்ன சந்து இந்த மாதிரி இடம் போய் ஒருத்தர் மேல அவர் அப்பாவி ஏதோ பாமர் அவர் மேல டக்குன்னு அப்படி முட்டுறாரு, முட்டினோம்னா அந்த திரும்புவோம், இடிச்சு யாரு மேல இடிச்சுமா திரும்புவோம், திரும்பி பார்த்துட்டு டிப் டப்பா இருக்கும்ல, நம்மளை பார்த்து என்ன கேட்பா தெரியுமா, பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்க அப்படிமா, எடுத்த உடனே அதான். நீங்க உடனே இதெல்லாம் என் சிலபஸ்ல வரலன்னு சொல்ல முடியாது, நான் படிச்சது பாட்டனி படிச்சேன், பயாலஜி ஜுவாலஜி படிச்சேன், இது தெருவில் இடிக்கிறது. அவன் கேள்வி என்ன தெரியுமா, பார்த்தா படிச்சவன் மாதிரி இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா, படிச்சவன் தப்பு பண்ண கூடாது, படிச்சவன் ஒழுக்கம் மீறக்கூடாது, படிச்சவன் ஒழுக்கீனமா இருக்க கூடாது, ஆனால் கல்வியும் பட்டங்களும் உங்களுக்கு வர வர உங்கள் ஒழுக்கம் கேள்விக்குறியாகுமானால், உங்கள் வருதா கேள்விக்குறியாகுமானால், உங்களுடைய பள்ளிவாசலின் தொடர்பு துண்டிக்கப்படுமானால், நீ என்னத படிச்ச அப்புறம் சொன்ன படிக்கிறத தாக்கிறதும் நாங்க தாக்கல, படிப்போடு கூடி பண்பாடும் இருக்கட்டும், ஆனா உண்மையாலுமே நல்ல கல்வியாளர். என்ன படிப்பு இவங்க படிக்கிறாங்கன்னு அந்த என்ன இளவுன்னு விளங்கல, ஆமா 25 வயசு 30 வயசு தலாக்கு கேட்டு விண்ணப்பித்திருக்கிற ஆண்கள் பெண்கள் ஒவ்வொரு பள்ளியாசிலையும் இவ்வளவு ஃபைல் இருக்கு, நிறைய ஊர்கள்ல சிவில் கோர்ட்டுகள்ல குடும்பவியல் நீதிமன்றங்கள்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு வழக்குகள், ஆயிரக்கணக்கான வழக்குகள் போட்டுக்கிறதெல்லாம் யாரு தெரியுமா, 30 வயசு கீழே உள்ள பெண் பிள்ளை அல்லது 30 வயசு கீழே உள்ள ஆண், எனக்கு இந்த பொம்பை பெண்ணு வேணான்னு அவன் நிக்கிறான், எனக்கு இந்த புருஷ வேணான்னு இது நிக்குது. நீங்க என்ன வாழ்ந்து விட்டீர்கள், எத்தனை வருஷம் வாழ்ந்தீங்க, கல்யாணம் ஆகி 3 வருஷம் 4 வருஷம் பேருக்கு பின்னாடி பார்த்தா பிஎஸ்சி எம்ஏ பிஏ பிடெக் பிஹெச்டி லொட்டு லொசுக்கு ஏபிசிடி எல்லா பேரும் எழுதிக்கிறான், எழுதிக்கிட்டு எனக்கு தலா கூடு எனக்கு குலா கூடு. நீங்கள் என்ன படித்தீர்கள், இந்த ஊர்ல இருக்கிற நன்னிமாவோ ராதிமாவோ இந்த ஊர்ல இருக்கிற அந்த அம்மா இந்த அம்மா பெத்தம்மான்னு 70 வயசு 80 வயசு வீட்டுல வாழ்றாங்களே, 60 ஆண்டு காலம் அனுசரணையோடு குடும்பம் நடத்தினார்களே, சொல்லுங்க பாக்கலாம் படிச்சது அவங்களா நீங்களா, நீ என்னத்தை படிச்ச? டிபார்ட்மெண்ட் வைஸ் ஏதாவது ஒரு துறையை படிப்பதல்ல, வாழ்க்கையில பட்டறிவும் அனுபவம் உள்ளவர்கள் அந்த கிழவிகள் மூதாட்டிகள் நான் சொல்லுகிறேன். நீங்க சொல்றீங்க அவங்க எல்லாம் படிக்காதவங்க ஒண்ணும் தெரியாது, விவரம் என்ன தெரியாது,
பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையில் மேடு பள்ளங்களை தெரிந்து ஒரு குடும்பத்தில் 60 வருஷம் 50 வருஷம் பிள்ளைகள் பெற்று பேரம்பேத்திகள் பெற்று ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து முடித்திருக்கிற நம்முடைய நன்னிமா ராதிமாவெல்லாம் இருக்காங்கல்ல, உண்மையில் கல்வியாளர்கள் அவர்கள் தான். நீ சும்மா 3 டிகிரிய பின்னாடி போட்டு 3 வருஷத்துல தலான் கேட்டு நிக்கிறிய, யார் படிச்சவங்கன்னு சொல்லு. நான் திரும்ப சொல்லுகிறேன், இளைய தலைமுறைக்கு சொல்லுகிறேன், படிப்பு வேணும்னா ஒழுக்கமும் வேணும். மற்றபடி நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, நாங்க மொத்தம் 40 புக்கு 3 வருஷத்துல படிச்சு முடிச்சிட்டோம். 40 புக்கு படிச்சு முடிச்சு என்ன பண்றது? அதுக்கு பேர் இன்ஃபர்மேஷன், அதுக்கு பேர் நாலேஜ். ஒழுக்கம் அல்ல, ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை அல்ல. The education is not information சொல்வாங்க இந்த ஒரு ப்ராவர்ப்ல. கல்வி என்பது தகவல் தெரிவது அல்ல. நான் மொத்தம் 50 புத்தகம் படித்து முடித்து விட்டேன், நான் மொத்தம் 80 பக்கம் படித்து முடித்து விட்டேன். யாராவது ஒரு ஆலிம் சார் அவர் வந்து நான் 100 கிதாப் ஓதிட்டேன், 200 கிதாப் ஓதிட்டேன், தொழுதுமே வரமாட்டேங்கிறார், பரலும் தொழுக மாட்டேங்கிறார், ஒண்ணுமே இல்ல, இஸ்லாமிய அடையாளம் இல்ல, தொப்பி இல்ல, தாடி இல்ல, எதுவும் இல்ல. நீ 100 கிதாப் போது என்ன பிரயோஜனம்? நான் 50 புக்கு படிச்சிருக்கேன், நான் யூஜி முடிச்சேன், பிஜி முடிச்சேன், ஓஜி முடி, என்ஐஜி டிஎம் முடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜி, அவ்வளவுதான். இப்ப என்ன ஒழுக்கம் வேண்டும்? இவருங்க நம்மளை விட ஆடு மாடெல்லாம் நல்ல தகவல் தெரிஞ்சிருக்குது. நம்ம நினைச்சிருக்கோம் நம்ம தான் நம்மளை விட நல்லா தெரியும், நாய் நரி பூனை எல்லாத்துக்கும் தெரியும். என்ன ஒரு ஒழுக்கமும் நேர்த்தியும் உள்ள வாழ்க்கை மனுஷன்கிட்ட இருக்கிற மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிற. மற்றபடி தகவல்னா நல்லா தெரியும் அவங்களுக்கு, ஒரு குச்சியை தூக்கி கையில வச்சுக்கிட்டு ஆட்டை கூப்பிட்டு பாருங்க வந்துருமா? எவ்வளவு நம்மளை விட அட்வான்ஸா இருக்கு தெரியுமா? அங்க இருக்கிற நாய் நீங்க இங்க குனிஞ்சவனு ஓடிடும். கல் எடுக்கிறதுக்கு நீங்க கல் எடுக்க குனிஞ்சிங்களோ அல்லது கீழே உழுந்து கர்ச்சி படுக்க குனிஞ்சிங்களோ குனியும் போதே அப்படியே ஸ்டெப் ஆயிடும். ரொம்ப அட்வான்ஸா இருக்கு அதெல்லாம். நம்ம நினைச்சுக்கிறோம் நாய்க்கு அறிவு இல்ல, இதுக்கு அறிவு இல்ல, அதுக்கு அறிவு இல்ல, உனக்கு தான் இல்ல. கரு தயிர் சாபு ஒரு கிராமத்துல நடந்து செய்தி எழுதுறாங்க, என்ன தெரியுமா? குரங்கு தொல்லை ரொம்ப அதிகமா இருந்துச்சான் ஒரு ஊர்ல, குரங்கு தொல்லை. மலைக்கு கீழே அந்த ஊரு, அங்க மேல குரங்கு இருக்கும், காலையில எல்லாம் ஒன்னா குரூப்பா இறங்கும் கீழே, வந்து இருக்கிறத திங்கும், இருக்கிறத கடிக்கும், வீடுகளுக்குள்ள எல்லாம் பூந்து பட்ட பாக்கிறது எல்லாம் ஊட்டும். இப்படி எல்லாம் ஆச்சா இல்லையா? குரங்குங்க வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. ஊர்க்காரங்க எல்லாம் யோசிச்சாங்க என்ன மாதிரி பண்ணணும், என்ன பண்றது, குரங்குனால சேட்டை அதிகமா இருக்கு, குரங்கு சேட்டை. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கூட்டமா கூடி உட்கார்ந்து ஆளுக்கால ஆலோசனை பண்ணி கடைசியில என்ன முடிவு பண்ணா, விஷத்தை கலந்து ரொட்டியை சுட்டு வச்சிருவோம், வர்ற குரங்கு பூரா ரொட்டியை தீங்கிட்டோம், திண்டா எல்லாம் மௌத்தா போயிடும், ஊர்ல குரங்குல இருந்து சலாமத் ஆயிரும்னு சொல்லி நீ இட்டா ரொட்டியை சுட்டு எல்லா இடத்துலயும் ரொட்டியை சுட்டு வச்சுட்டாங்க. வாசுபுடியில ரொட்டி, அந்த சவுத்து மேல ரொட்டி, தட்டு மேல ரொட்டி, அங்கங்க ரொட்டி, பார்க்கற இடம்னா ரொட்டியா இருக்கு. குரங்கு காலையில இறங்குச்சு, அப்படியே ஒரு ஜமாத்தா இறங்குது. அதுக்கெல்லாம் தனியாவெல்லாம் வராது, ஒன்னா வரும், ஜமாத்தா வரும், அதுக்குள்ள எல்லாம் கட்டுப்பாடு இருக்குது, பிரச்சனை நம்மகிட்ட தான் இல்லை, அதுக வந்து கரெக்டா வரும். அது தலைமை குரங்கு ஒன்று இருக்கு, லீடர்னு வச்சுங்களேன், அவர் சொன்னாதான் எல்லாம் செய்வோம், அதை அவர் சொல்றதே கேட்கும். இதெல்லாம் நம்மள்ட்ட மிஸ்ஸிங்கான விஷயங்கள், நீங்க தெரிஞ்சுக்கணும். விலங்குகள்கிட்ட அதெல்லாம் நல்லபடியா இருக்கு. இந்த தலைமை குரங்கும் பார்க்குது, நல்ல மூத்த குரங்குகள் சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பாக்குறாங்க, சம்திங் ராங், என்னமோ நடந்திருக்கு. கேட்டா கூட தரமாட்டானுங்க, இன்னைக்கு இத்தனை ரொட்டியும் சுட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா கேட்டாலும் தரமாட்டானுங்க. இப்ப பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல ரொட்டி, சவுத்துல ரொட்டி, அங்க ரொட்டி, இங்க ரொட்டி, கேட்ல ரொட்டி, எல்லா பக்கம் ரொட்டி. அவன் சொல்ல யாரும் சாப்பிடாத, அமித்ஷா உத்தரவு, யாரும் சாப்பிடாத, ஒரு குரங்கும் சாப்பிடலையே. நம்மளா இருந்தா அவங்களுக்கு தெரியாம இந்த பக்கம் ரெண்டை விட்டுருவோம், நம்ம பையன் தபுரு கெடுத்து சாப்பிடுற மாதிரி. யாரும் சாப்பிடல, அது வந்து எடுத்து ஸ்மெல் பண்ணுச்சு, ஸ்மெல்,
பண்ணிட்டு கீழே போட்டுருச்சு. குரங்குகள்ட்ட சொல்லிடுச்சு இது வேணாம், சாவறதுக்காக வச்சிருக்கிறாங்க, இதை யாரும் தொடாதீங்க. நான் என்ன கேட்கறேன், நமக்கெல்லாம் மூத்து பார்த்தா ஏதாவது தெரியுதா? நம்ம கொஞ்சம் நேரம் ரெண்டு மூணு தடவை என்னமாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி மூந்து பார்ப்போம், ஒரு ஸ்மெல்லும் தெரியாது, மெதுவாக வச்சு பார்ப்போம், அப்புறம் நாக்கில் டச் பண்ணி பார்ப்போம். பிஸ்மில்லா ஒன்றும் செய்யாது, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டான்னு உள்ள சாப்பிட்டு மூணு நாள் பேதியாகி அதுக்கப்புறம் தான் வந்து நாம நிறுத்துவோம். இந்த குரங்குலாம் என்ன செஞ்சது தெரியுமா? வாங்க எல்லான்ட்டு அந்த தலைமை குரங்கு மேல போயிருச்சு, விறுவிறு விறுவிறுன்னு மலைக்குள்ள போய் காட்டுக்குள்ள போய் பற்றி குடற ஒரு மரத்துக்கு முன்னாடி நின்று, நான் வந்து அப்படி மாமா கதை சொல்லல, தயவு செய்து நினைச்சுங்க, ஒரு கிராமத்துல நடந்த செய்தி இது, நடந்த செய்தி. பெரிய ஆளின் காரி தயிர் சாகுறவங்க எழு கிராமத்துல நடந்ததை பூரா எழுதுறாங்க. போய் ஒரு மரத்துக்கிட்ட நின்று இலைய பறிச்சு எல்லா குரங்கும் ஆளுக்கு ஒரு இலைய சாப்பிட்டு முடிச்சுட்டு அது விஷத்தை முறிக்கிற இலை அது, அதுக்கு தெரிஞ்சிருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ரொட்டியை சாப்பிடுச்சு, எல்லாமே சுட்டுட்டு வந்த ரொட்டியை சாப்பிடுச்சு. நமக்கு தெரியுமா விஷத்தை முறிக்க, எதை சாப்பிட்டா சாகலான்னு தெரியும், விஷத்தை முறிக்கிற இலை எது என்று நமக்கு தெரியுமா? காடுகளில் இருக்கிற குரங்குகளுக்கு தெரியும், ஆடு மாடுக்கு தெரியும். தன்னுடைய உடல்நிலையை தான் எப்படி வந்து மேனேஜ் பண்ணிக்கிறதுன்னு அதுகளுக்கு தெரியும். சாப்பிட்டு முடிச்சு போட்டு எல்லாம் வந்து ஆணுக்கு ஒரு இலைய தின்னுட்டு ரொட்டியும் சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு. இவங்க ஜமாத்தார்கள் பூரா இங்க உட்காந்து நிறைய ஜனாஜா இன்னைக்கு விடுவோம் பார்த்துட்டே உட்காந்துருக்கான். சாயந்தரத்துக்குள்ள எப்படியாவது நிறைய பேர் அங்கிருந்து எந்த ஜனாஜாவும் விழுகல, ஊர்லதான் ஒன்னு ரெண்டு பேர் ஜனாஜா. அன்பிற்குரியவர்கள், நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒழுக்கம் இருந்தா தான் அது கல்வி. குரங்குக்கு கூட எல்லாம் தெரியும், நாய் நரிக்கு எல்லாம் தெரியும், பூனைக்கு எல்லாம் தெரியும், ஒருத்தர் எது நல்லது எது கெட்டது தெரியும். தகவல் தெரிவதற்கு பெயர் கல்வி அல்ல. நீங்கள் வெறுமனே பிஎஸ்சி பிகாம் எல்லாம் பட்டம் வாங்கி வைத்திருக்கிறீர்கள், அதுக்கு பெயர் அல்ல கல்வி, அது ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். இன்னைக்கு அப்படி ஒடுக்கத்தோட இருக்கா? நான் சொல்றதெல்லாம் வாலிப பசங்களை சொல்றேன், தயவு செய்து பொம்பளை நினைக்க வேணாம், பருவ பெண்களையும் தான் சொல்றேன். என் புள்ள எல்லாம் நிஸ்வான்ல ஓதர்வோம், ரொம்ப நல்ல புள்ள, நாங்க போட்ட கோட்டை தாண்டவே மாட்டா. ராத்திரி 1:30 பெட்ஷீட்டு கூட லைட் எரியுது, 1:30 என்ன பயானம் கேட்கிற, இல்ல 1:30 மக்கா இமாம் சுதேசியுடைய கிராத்தா கேட்கிற, எங்கிருந்துதான் இவங்களுக்கு எல்லாம் கான்டாக்டோ? அவன் 1:30 அஸ்ஸலாமு அலைக்கும் அனுப்புறான், எங்கேயோ ஒருத்தர் இது வாலைக்கும் சலாம்னு அனுப்புது. இங்க இவங்க ரெண்டு பேரும், நம்ம பிள்ளையெல்லாம் நல்ல பிள்ளை, நம்ம பிள்ளையெல்லாம் போட்ட கோட்டை தாண்டாரு, பல ஊர்கள் போட்ட கோட்டை தாண்டாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவன் ஜம்ப் பண்ணி போயிட்டான் தான். உண்மையாலுமே அந்த அசிங்கங்களும் கூட நடக்கத்தானே செய்கிறது. இதுவெல்லாம் வேற வேற ஆளுகளை பார்த்து அவங்க பழக்க வழக்கம், அவங்க கலாச்சாரம், அந்நிய கலாச்சாரங்கள் நமக்கு எப்படி செட் ஆகும், நமக்கு எதுக்கு அந்த கலாச்சாரம்? அமெரிக்காவில் பண்றான், பிரிட்டன்ல பண்றான்னா பண்ணி தொலைட்டோம், அவனுக்கு அது தேவை. நமக்கு நம் ஊர் உண்டு, நம் மண் உண்டு, நம் மரபு உண்டு, நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். தயவு செய்து நாகரீகம் பண்பாடு கலாச்சாரம் என்கிற பெயரால் உங்க ஊருக்குன்னு உங்க குடும்பத்துக்குன்னு உள்ள மாண்புகளை எல்லாம் விட்டுட்டு வேற பக்கம் தயவு செய்து கவனத்தை செலுத்தாதீங்க. இன்னைக்கு எல்லாம் அவன் என்ன செஞ்சாலும் நம்ம செய்யறோம். ஃபாரின்காரன் என்ன முடி வெட்டுறான், என்ன அவன் பண்றத பூரா பண்றது, பர்த்டே வெட்டிங் டே போல எல்லா டே நிறைய டே வந்துருச்சு. வெட்டிங் டே முதல்ல எல்லாம் கொஞ்சம் அதிகமா இல்லாம இருந்துச்சு, இப்போ எல்லாம் கல்யாண நாள் அன்னைக்கு எனக்கு இது வாங்கி கொடுத்தாரு, கல்யாண நாளைக்கு போய் தனியா புடவை எடுத்து, கல்யாண நாளைக்கு பிரியாணி ஆக்கி.